வணக்கமங்கோ, நீங்க பாத்துனீங்கது எஞ்சி டிங்கர் நான் கேமர் தான்டா. மேல என்னடா பண்ணுகிற நீங்க கேக்குது, என் காதுல கேக்குது. ஏன்னா நான் தான் சின்சான், உங்க இருக்கிறது எல்லாம் பிஞ்சா. என்னடா சம்மந்தமே உள்ளாரன்னு பாக்குறீங்களா? இங்க இருக்குது ஃப்ரெஷ் ஃப்ரூட், கீழே நிக்கிறான் பாருங்க பிராங்க்லின் லூசு பையன், அது பக்கத்துல சாப்பு. இவனுங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்க ஒரு தோட்டத்துல இருந்து பறிச்ச பழங்கள் விற்க போறோம். பழங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஃப்ரூட்ஸ் பா, அது ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி, இதெல்லாம் காலையில இருந்து கூவி கூவி தின்னுக்கிறோம். ஒரு பக்கி பையன் வந்து வாங்க வரமாட்டான். ஏண்டா ஒரு மனுஷன் வித்தா ஓகே தப்பு, அந்த ஒரு சின்ன பையன் தான்டா. சின்ன பையன் வித்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. யோ, வீடியோ தானே பாக்குறீங்க, சும்மா பார்க்காம லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணா என்ன கொஞ்சம் போயிருவீங்க? அப்படிலாம் கேட்க மாட்டேன்ப்பா, ஏன்னா நீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பழத்தை யாராச்சும் வாங்கி சாப்பிட்டு போங்க. உங்க வீட்டுல யாருக்காச்சும் இதை பழம் வேணா கேளுங்க, நான் எல்லாம் கொடுத்து விடுறேன். யார் விட்டது, யார்டா கொடுப்பா? லூசு பையலே, கீழே இறங்கி வா. நானும் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கீழே இறங்கவே மாட்டேன்னுட்டு இருக்கேன். அது அவ்வளவு பெரிய டென்ட்டா நம்ம போட்டு வச்சிருக்கோம், சின்ன டென்ட்ரா. அதுல இருந்து கீழே உடஞ்சு விழுந்த மாமனே, உன் எலும்பு உடஞ்சா கூட பரவாயில்ல, அந்த டென்ட் உடஞ்சா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும் போல இருக்கு. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீ கிடையாது. உன் செல்லத்தை கொடுத்து உனக்கு என்னன்னு கூட இருக்கான் பாருந்து லூசு பைய சாப்பு. இவன் தான் டே சாப்பு, நாளைக்கு உனக்கு சோறு கேப்பல, அப்ப வாடா உனக்கு பால்டாயில ஊத்திடுறேன். அன்பான சகோதரர்களே அப்படின்னு சொல்லி அடிப்பீங்க எனக்கு தெரியும். இங்க இருக்கிற பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷான பழங்கனா, இங்க வாங்கி சாப்பிட்டா எல்லாம் டேஸ்டா இருக்காங்கண்ணா. நானும் காலையில இருந்து கூவி கூவி வித்துனுக்கா, ஆனா ஒரு பக்கம் வர மாதிரி தெரியலங்கண்ணா. ஆனா இங்க நீங்க எங்க கிட்ட பழம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பழம் வாங்கினா ஒரு கிலோ பழம் ஃப்ரீ, சாரி சாரி, ஒரு கிலோ பழம் வாங்கினா ஒரு பழம் ஃப்ரீ, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்கண்ணா. போ போ, இவ்வளவு மனுஷனா எப்படி கணக்கு போடணும்னு கூட தெரியல, கல்லால வேற உட்காருவேன்னு சொல்லி சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக நான் உனக்கு பாஸ் ஆயிருந்தா கூட இந்த இடத்துல ஃபுல் சேல்ஸ் பண்ணி நம்ம பெரிய ஆளா இருக்கலாம். ஆ, இந்த கடையில் ஒரு கஸ்டமர் வேற வரானே பார்க்க அப்ராணியா வேற இருக்கானே. அடடே, நம்ம ராஜ்குட்டி வேற உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். அவனுக்கு போய் ஒரு பழங்கள்ல தான் வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா கண்ணு கட்டினவனு பல கடையை காணமப்பா. அட பாடுறா கொல்லு சார், இங்க வந்தாலே ஒரு பழம் வேற கிடக்குது. தலைவா, பழம் எவ்வளோ தலைவா? ஏதாச்சும் ஆஃபர் கீப்பர் உண்டா? இல்லை பழத்தை இது நாங்கள் தின்னு பார்க்கலாமா? பழம்லாம் பார்க்க ரொம்ப அழுகி போன மாதிரி இருக்கே தலைவா. ஐயோ, அதெல்லாம் நீங்கள் ஏன் கலப்புறங்க அம்மா? ஐயோ, தெரியும் பேர் அவர் இஷ்டனே தலைவா, என்ன மஞ்சள் தலைவா, நீ நினைக்கிற மாதிரி அம்மா ஒன்றும் கடை ஓனர் கிடையாது. கடை ஓனர் நான் தான், உனக்கு எவ்வளோ வேணால் ஃப்ரீயாக வாங்கித்தரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே இருக்கிற தர்பூசணிலேருந்து பூசணிக்காய் வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஐயோ, பூசணிக்காய் காய்கறியில் வருமே, நம்ம என் பழத்தை கூட சேர்த்தோம். ஒன்றும் இல்லை தலைவா, இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபருக்கு என்னென்னா, ஒரு பழம் வாங்கினா ஒரு கிலோ பழம் ஃப்ரீ, சாரி, ஒரு கிலோ பழம் வாங்கினா ஒரு பழம் ஃப்ரீ. அது சாதாரணமெல்லாம் இருக்காது, நம்ம கடையில் இருக்கிற பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷான பழம். இது வரைக்கும் நீங்கள் எந்த கடையில் இப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பழம் வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே உங்கள் வீட்டுக்கு குட்டன்ல வந்து குத்துருவோம். என்ன, எங்க கடவுட ஸ்பெஷல் அதான் ஃப்ரீ டெலிவரி மோது கூட இருக்கு. உங்களுக்கு என்ன பழம் சார் வேணும், நல்லா யோசிச்சு கேளுங்க. எனக்கு நல்ல பழம் ஏதாச்சும் கொடுப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோ பழம் டேஸ்ட் பார்க்க கொடுப்பா. 3 கிலோ பழத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் 3 கிலோ பழத்தை எனக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்தா கண்டிப்பாக நான் உங்ககிட்டருந்து ஒரு 3 பழத்தையாச்சும் வாங்குவேன். நல்லா கேட்டுக்கோங்கப்பா, 3 கிலோ பழம் கொடுத்தா ஒரு 3 பழம் வாங்குவேன்ல, ஏன்னா டேஸ்ட் முக்கியம் பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன தம்பி, ஓகேவா? அச்சே, வாயெல்லாம் ஒச்சு, ஒரு மூஞ்சை உடச்சி இங்கேயே ஜூஸை போட்டு நானே குடிச்சிருவேன்டா பைத்திக்கிற பையில. ஏண்டா என்ன தைரியம் தான், 3 பழம் வாங்குறதுக்கு 3 கிலோ பழம் டேஸ்ட் கேட்பேன்? இது எப்படி தெரியுமா இருக்குது? ஸ்கூல் புக்கு கேட்க சொன்னால் நியூஸ் பேப்பர் கேட்குற மாதிரி இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது எனக்கு தெரியுதுல்ல லூசு பையில, நீ அப்படி தானே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? ரொம்ப பேசினேன், இங்கே இருக்கிற என்னோடய சாப்பை வச்சு கடிக்க விட்டுருவேன். போ போ, வார்த்தை சொல்லுடா, இப்போ அவனை கடிச்சு நான் கொண்டுடுறேன். ஏய், அதெல்லாம் வர்ற, இதுக்கடா பாவம் பழிச்சு போட்டோம், இடத்த காலி பண்ணு, இல்லை உன்னை இங்கே தூக்கி போட்டு மீச்சிருவேன் பார்த்துக்க லூசு பையில. போயிட்டான் பாரு. டேய், கஸ்டமர்ட்டு எப்படி பேசணும்னு கூட தெரியாதாடா லூசு பையலே. டேய், அவன் கஸ்டமரடா, ரொம்ப கஷ்டமான வர்றா, எவ்வளோ கேவலமாக இருக்கான் பற்றியா? 1 பழம் வாங்க சொன்னால், 1.5 கிலோ பழம் வாங்க சொன்னால் 1 கிலோலாம் வாங்குறியான், எப்படி உள்ளறானா? அட டேய், அமைதியாடுறா, தேவையில்லாமல் பேசி பேசி தப்பு தப்பாக பேசி பேசி இருக்கிற கஸ்டமர் ஓட்டி விட்டானே. இரு, ஏதோ ஃபோனில் வேறு ஏதோ அலாரம் வருது. யாரா அவன்? டேய், என்னடா இது, அட கருமத்தை, ஸ்பைடர்மேன் செத்துட்டானா? டேய் சின்சானே, நம்ம பீட்டர் பார்க்குற ஸ்பைடர்மேன் செத்துட்டான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கடா. ஆஹா, நம்ம குரூப்பில் இருக்கிற அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்று செய்கிறானுங்களே, இப்போ போய் போய் பார்க்கணுமே. என்ன கொடுமடா இது, எனக்கு பிடிச்சவன்டா நம்மளோட பீட்டர் பார்க்கர், இப்போ அவனும் போயிட்டானா என்ன பண்ணுறது? டேய் சின்சான், என்னடா உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்க, சீக்கிரம் வண்டி சாவிடு, நம்ம போகிற சீக்கிரம் போகணுண்டா. என்ன ரொம்ப வருஷம் க்ளோஸ் நண்பன் போய் செத்து போயிட்டா நடிச்சது, என்னால் வயிற்றுல ஜீர்ணிக்க முடியே, எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கா அந்த லூசு பையன்? வாங்கடா சீக்கிரம் போவோண்டா. ஐயோ, சாவி வேறு எங்கே இருக்குன்னு தெரில, இருடா
நான் கையால குத்தி உடச்சு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன்டா. எனக்கு என் நண்பன் சாவு எனக்கு பெரிய இழப்பீடுடா. அவன் எவ்வளவு பெரிய க்ளோஸ் நண்பன் தெரியுமா? டே சாப்பு, நீ இங்கே இரு, நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவனை பார்த்துட்டு வரோம். அவன் தான் இறந்தே போயிட்டானே, அப்புறம் என்ன அவனை பார்க்கறதுன்னு நினைக்காத. எனக்கு இறந்தவன் தான் நண்பன். வெட் படுக்க நானும் போறேன். டேய் சொன்னா கேளு, நீ இங்க இருந்து கடையை பார்த்துக்க, நாங்கள் போயிட்டு வரோம். இருங்க பாஸ் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் நான் பேசி ஆகணும். என்ன நம்பி நீங்க கடையை வேற கொடுத்துட்டு போறீங்க, வர்றப்ப கண்டிப்பா கடையை பெரிய கடையா மாத்திட்டு வருவேன் பாருங்க. இதுக்கு நீங்க எனக்கு நன்றி கடன் எல்லாம் கண்டிப்பா நீங்க பட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாச்சும் எலும்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. மாம்சே, நம்மளுடைய சாப்பு கடையை ஒழுங்கா பாத்துப்பானா? எனக்கு என்னமோ உண்மையில டவுட்டாவே இருக்குது. ஒருவேளை கடையை மொக்க கடையா போட்டு நம்மளுடைய கடையை மொத்த காலி பண்ணி விட்டானா என்ன பண்றது? டேய் கடையாட முக்கியம், நம்ம நண்பாங்க இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா கடவை பற்றி பேசிக்கிருக்க? அதெல்லாம் அழுகி போன பழம் தான், அதை விற்று தான் நம்ம பணக்காரனாக நினைச்சோம்ல. ஆனால் நம்மளோட பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன் இறந்துட்டான். ஆமாம், அவன் தான் சாகவே மாட்டானே, அவன் எப்படி செத்தான்? ஒருவேளை தேனஸ் வந்து கொண்டிருப்பானோ? தெரியல, அவன் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சான். டேய் ஒருவேளை நம்ம கடையில் இருக்கிற ஏதோ ஃப்ரூட்ஸ் இதை எடுத்து குட்டியாடா, அது சாப்பிட்டு கூட தலைமை மாய்க்கி முட்டிருக்கலாம்ல. டே அமைதியா, எல்லாருமே இங்கே தான் இருக்கானுங்க. அடப்பாவி, அந்த இடத்துல சபை பெட்டி முதுகண்ட வச்சிருக்காங்களே, நண்பா செத்திட்டியாடா. வா ஃப்ராங்க்லின், நீ வருவன்னு எனக்கு தெரியும். நம்மளுடைய ஸ்பைடர்மேன் இறந்துட்டான். அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, கிட்டத்தட்ட அவன் எனக்கு பையன் மாதிரின்னு கூட வச்சுக்கோ. ஆனால் இப்போ அவன் இறந்தது என்னால் தாங்க முடியல. இனிமே இந்த ஸ்பைடர்மேன் இங்க இப்ப நம்ம ஊர்ல கிடையாது. அது மட்டுமா, அவன் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான். நான் எத்தனையோ பேங்க்ல திருடுறப்ப திருடாதரான்னு சொல்லிட்டு என்னை போலீஸ்கிட்டயும் மாட்டி விடாம அவன் என்னை தப்பிக்க விட்டுருக்கான். அவன் ரொம்ப நல்லவன், ஒரு பெரிய திருடனை தப்பிக்க விட்டான். அட பாவீங்களா, என்னடா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் உயிரோட இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை எவனும் சொல்லவே இல்லை. அவன் இறந்ததுக்கப்புறம் அவன் நல்லவன் வல்லவன் பாராட்டி என்னையா பிரயோஜனம்? அவதான் இப்போ இறந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? நம்மளுக்கு அநியாயமாக ஒரு இழப்பீடுடா. அவெஞ்சர்ஸ் டீமில் இனிமேல் ஸ்பைடர்மேனே கிடையாது போல இருக்கு. இனி நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ ஸ்பைடர்மேன் இருந்தால் ஒருத்தன் தான். எதுக்கு கவலைப்படுறமச்சி? நான் தான் இருக்கேன்ல, இனிமேல் நான் தான் இப்போ ஸ்பைடர்மேன். நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க ஃப்ராங்க்லின்? இனி இந்த உலகத்துக்குள்ளே இருக்க ஒரே ஸ்பைடர்மேன் இந்த சின்சான் மட்டும்தான். ஏன்னா இந்த சின்சான்ட மட்டும்தான் அந்த திறமை இருக்குது, மற்ற யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் இறந்துட்டான், பட் அந்த கவலையை நினச்சி படுறதை கட்டிலும் அடுத்த ஸ்பைடர்மேன் யார் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் இல்லையா? என்ன சொல்கிற ஹல்க்? அது இன்பம் உண்மைதான் சின்சான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஒரே ஒரு தப்பு, நீ அந்த ஸ்பைடர்மேன் கிடையாது. அடுத்த ஸ்பைடர்மேன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இந்த மீட்டிங்கை முடிச்சக்கப்புறம் தான் நம்ம பேச போகிறோம். எஸ், எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. இந்த மீட்டிங் எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய அடுத்த ஸ்பைடர்மேனை செலெக்ஷனுக்காக தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லியிருக்கு. இந்த ஸ்பைடர்மேன்ற வேலை சாதாரண வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் இப்போ நாங்களாம் வேறு ஊருக்கு போக போகிறோம். இந்த ஊரில் கண்டிப்பாக ஒரு ஸ்பைடர்மேன் வேணும், அது இந்த ஃப்ராங்க்லின் தான். என்ன ஃப்ராங்க்லின்னா? நான் தானே ஸ்பைடர்மேனான்னு உங்ககிட்ட கேட்டேன். ஃப்ராங்க்லின்னு சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க. என் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் குட்டையாக இருக்கிறதுனாலயா இல்லை என்னென்ன ஸ்கூல் படிக்கிறதுனாலயா? ஸ்பைடர்மேன்ற ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன் தான், நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. வயசான கெள்ளு கட்டிகளை கொடுத்து அவன் என்ன பெரிய ஸ்பைடர்மேன் ஆக போகிறான்? எங்களை மாதிரி இளஞ்சிட்டு சிங்கத்தை கொடுத்தா தான் இந்த ரெக்க கட்டி பறந்து பறந்து நாங்கள் அடிப்போம். எங்ககிட்ட கொடு மிஸ்டர் அயன்மேன், நீ தேவையில்லாமல் ஃப்ராங்க்லின்ட்ட கொடுக்குற. என்னத்தான் இருந்தாலும் ஃப்ராங்க்லின்ட்ட ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு பவரை கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு அவன் ஒன்றும் கலட்டலை. இப்போ ஏங்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தான் பெரிய ஆளாகி காட்டுவேன். பெரிய ஆளுன்னு கிடையாது, நல்லது செஞ்சு நான் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுவேன். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது சின்சான். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தை பெரிய ஆளுங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீ இன்னும் ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போகிற வயசு தான், நீ எப்படி ஸ்பைடர்மேன்ற ஒரு சுமையை தூக்கிட்டு போவ? கண்டிப்பாக அது ஒன்றால் முடியாது. இது ஃப்ராங்க்லினால் மட்டும்தான் முடியும். ஃப்ராங்க்லின், நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்பைடர்மேனானான்னு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரே ஸ்பைடர்மேனு இறந்து போயிட்டாரு. ஆனால் இப்போ அந்த இடத்த ஸ்பைடர்மேன் நீங்கள் ஏன்ட்ட கொடுக்குறீங்க? அதுக்கான பாடி ஃபிட்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கும் சில பொறுப்பு இருக்குது, அதனால தான் நானும் சின்சான்ட்டே கொடுத்துடலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா சின்சான் ரொம்ப புத்திசாலியானவன், அவனுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்கள சின்சானுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ சின்சான் தான் அடுத்த ஸ்பைடர்மேனாக இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அயன்மேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பைடர்மேனோட பவரை நம்மளுடைய சின்சான்ட்டே கொடுத்துருங்க. கண்டிப்பாக அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் பவர் வேண்டாம். இது உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பாக எனக்கு ஓகே தான். ஆனால் சின்சான்? எனக்கும் ஓகே தான். யோ, நான் தான் ஏன் சொன்னேன் எனக்கு ஓகேன்னு? எனக்கும் ஓகே தான்ற, நீ இன்னும் சின்சான்னு ஏன் பேர் சொல்லிட்டுக்கிற? ஒழுங்கு மரியாதை அந்த பவர் என்கிட்ட கொடுத்துரு. அதான் தலைமை ஃப்ராங்க்லினே சொல்லிட்டான்ல, இனி உங்களுக்கு என்னையா வேலை? சீக்கிரன்ற பவரை கொடு. இனி இந்த பவரை வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் எல்லாத்தையும் நான் தான் காப்பாற்ற போனேன். தேனஸ் வந்தாலும் சரி, இல்லை வேற எவனாச்சும் கோச்சர்னு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் அடிக்காமல் விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு, இப்போ நீங்கள் பிளட்டை போடுவீங்க ரெடியா இருந்துக்கோ, இந்த இன்ஜெக்ஷன் உனக்கு ரொம்ப வலிக்கும்.
என்னடா ஸ்பைடர்மேன் ஊசி போட்டுட்டீங்க, ஆனால் என்ன நான் ஸ்பைடர்மேனாக மாறல, பறக்கணும்னு சொன்னீங்க, என்னால் பறக்கவும் முடியலையே, ஒருவேளை ஏமாத்திட்டாங்களோ. சரி கிரி, இங்கிருந்து நான் குறிச்சு பார்க்குறேன். ஸ்பைடர்மேன், ஐயோ அடப்பவி, என்னடா ஸ்பைடர்மேன் அவன் பார்த்தா ஒரு லூஸ்மேன் மாதிரி இருக்கேன். ஒருவேளை இன்ஜெக்ஷன் தடுப்பு ஊசி போட்டாங்களா இல்லை கோவிட் ஊசி போட்டாங்களா தெரியலையே. யோ இருத்தி நிறுத்தி அநிறுத்தி, ஐயோ காரை ஏற்றுற மாதிரியே வரானுங்களே. ஏன்டா எதிர்கால ஸ்பைடர்மேன் கிட்டே உங்கள் திமரை கட்டுறீங்களா? உங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸும் வரல, ஸ்பைடர்மேன் வெப்பும் வரல. ஒருவேளை டோனி ஸ்டார்க்கு ஏமாத்திட்டானோ, எதுக்கு வம்பு, அவன்கிட்ட போய் திருப்பி கேட்போமா? வேணாம், அவன் தான் சொன்னால் டைம் ஆகும்னு சொல்லி. எப்படா வரும் ஸ்பைடர்மேன் பவர் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. ஒரு செகண்டரி, என்னடா வாந்தி வர மாதிரி இருக்குது, எனக்குள்ள என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஹா, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அந்த இன்ஜெக்ஷன் வேலையுது வேலை செய்யுதா? அதுக்கு என் வாமிட் வர மாதிரி இருக்குது. ஓமல்ல ஹல்க்கு சொன்னானே புது பவர் வர்றப்போ வாமிட் வர மாதிரி இருக்குன்னு. ஆ என்னடா இது, என்னமோ ஹைட்டான ஃபீல் இருக்குது. டேய் ஒரு செகண்டரி, என் கையில் என்னமோ ட்ரெஸ் இருக்கே. ஓ மை காட், நான் ஸ்பைடர்மேனாக மாறிட்டேன் போல இருக்கு. எஸ் காய்ஸ், நான் ஸ்பைடர்மேன் ஆகிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசைப்பா ஸ்பைடர்மேன் ஆகணும்னு. இப்போ தான்ப்பா அந்த ஸ்பைடர்மேன் ஆகிறதுக்கான சான்ஸே கிடச்சிக்குது. ஐயோ எவ்வளோ ஹைட்டாக போகிறேன். டேய் நீ ஸ்போர்ட்ஸில் நான் தாண்டா கில்லி, பிடி பீடா போய் என்ன எத்தனை பேர் கிண்டல் பண்ணிங்க ஹைட்டு கம்மின்னு. இப்போ வாங்கடா நான் பறக்கிறேன் பாரு. ஆட்டோ பாவி, இருக்கிறதுலேயே ஹைட்டான பில்டிங்கெல்லாம் நம்ம தாவி தாவி போகிறோமே அசால்ட்டா. இங்கே இருக்கிறதுலே பெரிய பில்டிங் எதுன்னு வேறு தெரியலையே. ஆஹா ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் உலகத்தை காப்பவன் நான் தாண்டா ஸ்பைடர்மேன். சின்சான், இது உனக்கு திடீர்னு கிடச்ச லக்கு மாதிரி தான், யாரும் பயப்படாதீங்க. நான் உங்கள் சின்சான் நிற்கிற ஸ்பைடர்மேன். ஐயோ நம்ம சின்சான் யாருக்கு தெரியக்கூடாதே, ஸ்பைடர்மேன் மட்டும் தான் தெரியணும். ஏன்னா ஸ்பைடர்மேன்லாம் அவங்க பெரிய வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஸ்பைடர்மேன் தான் நீ என்ன கூப்பிடணும், இனிமேல் சின்சான்லாம் கூப்பிடக்கூடாது. ஆனால் எதுக்கு, என்ன தான் நம்ம சின்சான் தான் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் என்ன சின்சான் கூப்பிட்டுக்கலாம், இல்லாட்ட சின்சான் ஸ்பைடர்மேனே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கூப்பிட்ற உரிமை இருக்குது. ஆஹா அழகாக ஸ்வங்கி வாங்கின்னு பறக்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணனே. ஆஹா சான்ஸே இல்லைடா. டே சின்சானே இங்கே எத்து காட்டு, இங்கே போடுறோம் என்னென்னமோ பண்ணுது இந்த ஸ்பைடர்மேனே. இதில் வேற என்ன இருக்குது, இங்கே பாரு சரியான ஹைட்டு. ஆ சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜில் நம்ம எப்படி பறந்தே ஓடுமோ அங்கே போடுற ஸ்பீடாக. ஆஹோ ஃப்ளாஷை கட்டி நம்ம ஸ்பீடாக பறந்த போகிறோமே. ஆமாம் இந்த வெனாமு ஃப்ராங்க்லின் அந்த பில்டிங் மேலே தான் நிற்கிறானுங்க. அங்கே போய் அவன்கிட்ட போய் கெத்து காட்டுவோம். லுசு பள்ளிக்கிட்ட ஐயாஸ் பறக்குதே கெத்து காட்டுது போ. என்னோட நைட் நேரத்தில் நிலா வந்திருக்கு. ஆ இந்த பில்டிங் மேலே இப்போ நம்ம மேலே போகணுமே, லிஃப்டில் ஏறி போவோமா இல்லை படியில் ஏறி போவோமா? எதுலேயும் போகிறது கிடையாது, இப்போ ஸ்விங் பண்ணி தான் போக போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம தான் ஒரு ஸ்பைடர்மேன் ஆச்சு. எப்படி மேலே வர்றன்னு மட்டும் வர்றா ஃப்ராங்க்லின், இந்த வாங்கிக்க. எப்படி வங்கு வங்குன்னு வந்துட்டேன்னா? எஸ் கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. எங்கடா இவனுங்க? ஆ இங்கே தான் இருக்கிறானுங்க. ஏய் ஃப்ராங்க்லின், இங்கே படுற பவரை செம்மையாக இருக்குது. இந்த பவர் சாதாரண பவர் இல்லை. இப்போ பாரு நான் ஹைட்டாக ஜம்ப் பண்ணி காட்டுறேன், எப்படி கெத்தாக இருக்கா? எல்லாமே கெத்தாக இருக்குடா. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம். நீ தான் எனக்கு விட்டு கொடுத்த. நீ கொடுக்கலனா கண்டிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் பவர் எனக்கு கிடச்சிருக்காதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் சின்சான். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, உனக்கு இனிதான் டாஸ்க் அதிகமாக வரும். நம்ம ஊரில் மூணு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பில் நீ தனிமே தட்டி கேட்கணும். அதில் முக்கியமான விஷயம் போலீஸ்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு உன் மொபைலில் எல்லா லொக்கேஷனையும் அமைச்சிட்டோம், நீ தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை சின்சான், ஸ்பைடர்மேனாக இருக்கிறத நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷமான வேலை கிடையாது, அது ஒரு கடமை. நீ நினைக்கிற மாதிரி ஈஸியாக பீட்டி பீடு வளரலாம், ஜம்ப் பண்ணி ஓடலாம்லாம் நினைக்காத. அது ரசித்து பண்ணுறது உன்னோட இஷ்டம், பட் நீ கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும். நீ கெட்டதை பண்ணனா கண்டிப்பாக உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் இவங்க திருப்பி பிடிங்கிடுவாங்க, அதோட உனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? ஆனால் நான் சொன்னாதை நீ கேட்க மாட்டே. இப்போ நான் எங்கே போகிறேன்னு நீ தவலெல்லாம் பட வேண்டாம். நானும் சாப்போம், அங்கே இந்த பழக்கடையில் போய் பழம் விற்க போகிறோம், இல்லைனா பழ ஜூஸை கூட போடுவோம். நாங்கள் நிம்மதியாக இருப்போம். ஆனால் நீ நல்லது பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றப்ப என்னென்ன பண்ணனு மறக்காமல் என்கிட்ட சொல்லு. ஏதாச்சும் தப்பு இருந்தா நான் உன்னை திருத்துவேன். ஐயோ எந்த நேரமும் பிரசங்க தப்படாத, நான் வந்து போ. இனி வர்றேன் பாரு தலைமை என்று. இங்கே இருக்கிற அடப்பாவி, இங்கே தான் அந்த கிட்னாப் பாய்ஸ் நிற்கிறானுங்களா? இருங்கடா வரேன். டீ என்னடா ஒரு ஆள் நாலஞ்சு பேர் சுற்று போட்டு உட்காந்து அடிக்கிறானுங்க, எப்படி போய் இவனுங்களை அடிக்கிறது? இப்போ நம்ம போனாலும் நம்மளை அடிச்சிருவானுங்க. எதுக்கு, நம்ம தான் ஸ்பைடர்மேன் ஆச்சே. வெயிட் பண்ணி இங்கேருந்து மேலே பார்ப்போம். ஆஹா என்னடா மேலே செவுத்து மலைலாம் ஏற மாதிரி பவர் இருக்குது. ஆ டீ ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுனுக்கிறானுங்களே, இதை பார்த்துக்கிட்டு இந்த சின்சான் இருக்க மாட்டான். சும்மாவே சின்சான் கோவம் வரும். அது சின்ன பசங்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் சின்சான் வருமாண்டா. இன்னிருந்து என்ன ஸ்பைடர்மேன் சின்சானே கூப்பிடுங்க. காய்ஸ் என்ன ஹவுஸ் கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. காய்ஸ் இந்தாண்டா சொல்ல வந்தேன், ஒருத்தர் பஞ்சினலாக விட பேச விட மாட்டேங்கிற இந்த வாங்கிக்க. இப்படியே ஸ்விங் பண்ணிட்டு ஒரு ஒருத்தர் தூக்கி எறிய வேண்டிதான். ஓ அங்கே நிற்கிறீங்களா, இந்த வரண்டா கண்ணா வாங்கிக்க. யாஹா மிஸ் ஆகிட்டானுங்களே. எஸ் இப்போ பாரு, டேன் 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 ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன், உங்கள் வீட்டில் போஸ்ட்மேன் அப்படின்னு நினச்சிங்களா, அந்த வாங்கிக்க. ஏன்டா டே யாருக்கிட்ட, என்னடா எல்லாம் லைனாக வரணுங்க, இந்த வாங்கிக்க வாங்கிக்க லைனாக வாங்கிக்க. என்னங்கடா தீபாவளிக்கு தான் போனஸில் சாக்லேட் கொடுக்குற மாதிரி லைனாக வரானுங்க. இந்த வாங்கி சாவு பறந்து போ. என்னடா அவங்க
டேய் இவனுங்க என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டான வில்லனுங்களா இருக்கிறானுங்க, சைக்கோ பைலுங்களாடா. டேய் ஒரு ஸ்பைடர்மேன் வந்திருக்கேன், ஒரு ஃபேன் செஞ்சு ஆட்டோகிராஃப் வாங்காம என்னடா சண்டைக்கு வரீங்க? ஏன்டா ஸ்பைடர்மேன் ஏற்ற சாவுன்னு தெரிஞ்சுமா? இந்தா வாங்கிக்கோ சாவுங்க. என்னடா ஒரே அடிக்கலாம் படந்துட்டானுங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் பானே, எங்கே இவனுங்க கேப்டன்? ஓ அங்க நிக்கிறாரு, யாரை பார்த்து பேசிட்டு இருக்கேன், வாங்கி சாவுடா லூசு பைய, ஏங்கிட்டே வா. ஓ அவன் என்ன சாவுல பாவம், டீ என்னடா வந்து சம பவரா இருக்கான். ஏய் இந்த வாங்கு இப்ப பாடுற மேல இருந்து ஸ்வாங்கின்னு மண்டை மேலே விழுகிறேன். வாங்கிக்கோ ஸ்பைடர்மேன், இந்த உலகத்தை காப்பவன், உன்னை தூக்கி இப்போ பறக்க விட போறவன். எங்கடாவன் இந்த வாங்கிக்கடா இப்போ விடுற மாதிரி இந்த பவரு, உன் கண்ணை கட்டி மோஸ்ட்லி சரியான பவரு, சாவு. யாருக்கிட்ட என்னடா ஒரே டீல செத்துதான், இவன்லாம் ஒரு டானாடா, இவன்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு சின்சான வேற கூப்பிட்டுருக்கீங்க. வா பைக்கு, டேய் இது 200cc பைக்காச்சு, இது செம்மையாக இருக்குமே, இந்த பைக்கில் ரவுண்ட்ஸ் போனால் கெத்தாக இருக்கும். ஆனால் ஸ்பைடர்மேன் பைக்கிலலாம் போவாரன்னு யோசிக்காதீங்க. என்ன தான் இருந்தாலும் ஸ்பைடர்மேனுக்கு உடம்பு வலிக்கலப்பா, நானும் எவ்வளோ நேரம் ஸ்விங் பண்ணி போகிறது, அதனால தான் இந்த பைக் எடுத்துட்டேன். பைக்கும் பார்க்க சூப்பராக தானே இருக்குது. இப்போ பாரு வண்டி பறக்கும், இதோ வந்துட்டேன்டா, அலப்பறம் கிளப்பறோம், இங்கே இருக்கிற எல்லா பெண்களையும் போட்டு பழகிறோம். ஐயோ யாரும் கவலைப்படாதீங்க, என்ன தான் உங்கள் நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன், என்னடா லூஸ் நினச்சிட்டு இருக்காங்க. டேய் ஸ்பைடர்மேனா நெட்டை விட்டு பறந்து போகணுமே, நீ என்னடா பைக்கில் போகிறேன்னு நினைக்காதீங்க, உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான் நான் பைக்கில் பண்ணிக்கிறேன். அட்டா டேய் யார் நம்ம பஸ்ஸுக்கார இண்டிகேட்டர் போடாமல் நேராக குறுக்க வந்துடுறவன், அவனே உன்னை தூக்கி போட்டு பறக்க வர்றேன்டா. ஐயோ நான் மண்டை இதை வலிக்குதே, ஆஹா ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சு விட்டானே அவனே, உனக்கு இருக்கடா. டேய் போலீஸ்காரா அவனை வந்து வச்சுக்கிறேன். ஆ மொபைல் ஏதோ அலர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நில்லு இறங்கி நின்று என்னன்னு பார்ப்போம், ஏதோ புது டாஸ்காக இருக்குமா இல்லை மிஷினாக இருக்குமா தெரியலையே. எஸ் என்னது அலாரம், ஆஹா ஏதோ புது டாஸ்க்கு, ஆஹா ஏதோ ஒரு சண்டை வேற போயிட்டு இருக்கு, நம்ம தான் வேற போய் காப்பாத்தன போல இருக்கு. சரி போவோம், நம்ம தான் ஸ்பைடர்மேன் ஆச்சு. ஆமா நம்ம இங்க சண்டைக்கு இந்த மாதிரி பறந்து பறந்து போனா ஸ்கூல்ல உள்ள ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட்லாம் யாரு பண்றது? ஐயோ இதை வேற மறந்துட்டோமே. சரி விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அதை பண்ண சொல்லிப்போம், எங்க ஆலையை காணோம். ஆனா ஒரு செகண்ட் நேரம் ஏறாம நம்மளை சுட ஆரம்பிக்கிறவன், ஆஹா இங்கதான் இங்கேயோ இருக்கிறானுங்க போல இருக்கு லூசு பயிலுக்க, எங்கடா அவனுங்க ஆளை காணோம். ஏய் யாராவனுங்க கன் எல்லாம் பவர் பவரா அரைச்சிருக்கானுங்க, இரு கிட்ட போய் பார்ப்போம். ஆ இங்கதான் போயிருக்கிறானுங்க, இல்லை அட டேய் இத்தனை பேர் இருக்கானுங்க, எல்லார் கண்ணிலும் பவரான கண் இருக்குதே. டேய் எதை டம்மி கண்ணுனா பரவாயில்ல, அடிச்சு பறக்க விட்டுறலாம், எல்லாம் பவரான கண்ணு. டேய் என்ன தான் நான் ஸ்பைடர்மேன் இருந்தாலும் நானும் மனுஷன் தாண்டா, இந்த அடி அடிக்கிறானுங்களே எங்கடா போகிறது, முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். ஓஹோ கண்ணா அப்படின்னான்னு சொல்கிறானுங்களே, இங்கேருந்து தப்பிச்சிட்றா. டே சின்சானு எட்டப்பாவி எவனவா மரத்தை இங்கே வச்சவன் லூசு பயலுகளா, மரவலை மரவலைன்றாங்க, அப்போல்லாம் தேவையில்லாமல் விட்டுட்டு இப்போ வந்து மரத்தை வளர்த்து என்ன வளர்க்க விட மாட்டானுங்களா லூசு பயலுக, இன்னும் எங்கிட்டு போனாலும் இவனுங்களா தான் இருக்கானுங்க. ஆஹா இவனுங்க தெரிஞ்சு பிளான் பண்ணிட்டேன்றான்னு போல, நெல்லு இந்த இடத்துல ஒழிஞ்சுப்போம், நம்ம ஒழிஞ்சிருக்குது யாருக்குமே தெரியாது, இப்படியே சிலண்டாக இருப்போம். யார் அது மக்களானி என்ன சார் வேணும்? அட்ட டீ யாராவன் டீ ஆஹா அடிக்க ஆரம்பிச்சிட்டானே, அப்போ இவனுங்களும் அவனுங்களும் ஒருத்தன் தானா, நான் கூட நல்லவே நினச்சேனே. இந்த வாங்கிக்க லைனா வாங்கிக்காட்டி, எல்லாருமே சம பவராக இருக்கிறானுங்கடா, ஒருவேளை ஸ்பைடர்மேனுக்கு வீக்கான தெரிஞ்சு தான் இவனுக்கு கண்ணனா பவர் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்களோ. இறா நான் அப்கிரேட் ஆகிறேன், இது என்ன பட்டன் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஆ ஒன்று ஆ அட்டப்பாவி ஒன்றா நம்பர் எழுத்துனா என்னடா இத்தனை கால் வருது, ஓ இது என் கேம் ஸ்பைடர்மேனா, இந்த வாங்கிக்கோ பறந்துக்கோ. யாருக்கிட்ட ஏண்டா பார்க்க டபிள்யூடபிள்யூவில் வர ட்ரிபிள் எச் மாதிரி இருந்துக்கிட்டு என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா, இந்த வாங்கி சாவு லைனா வந்து வாங்கிக்கடா. ஏய் யாரு கருப்பேன் குசும்பக்காரே அடிச்சு பறக்க விடுற மாதிரி, நான் கருப்பேன் இல்லையே, நான் இந்த ரெட் ஆச்சு செவப்பேன் குசும்பக்காரே காட்டி கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்குற மாதிரி ஒன்றையும் தூக்கி படுற மாதிரி இந்த வாங்கிக்க லைனா வந்து வாங்கி சாப்பிடு, இங்கே வாங்கிக்கோ. என்னடா அது திருப்பதி கோயில் லட்டு தர்ற மாதிரி லைனா வர வந்துனே இருக்கீங்க, போதுண்டா என்கிட்ட அடி வாங்குறதுக்கு உங்க அவ்வளோ பிடிக்குமா? ஓ உள்ள என்ன நாலஞ்சு பேர் இருக்கிறானுங்களா, வாங்கிக்கோ வா வா வா, ஏன்னா இது அப்கிரேட் ஸ்பைடர்மேனு. ஓ டே கட்சி வார்னிங் தரேன், கண்ணை மட்டும் பிடுங்கிட்டு விடுறேன், ஒழுங்காக ஓடிடு, என்னடா முறைச்சி பார்க்குறேன், இந்த வாங்கி சாப்பிடா. நீயாச்சும் பரவாயில்ல, அந்த நாய்கிட்ட கன்று வாங்கலாம், ஆனால் இருந்தாலும் முறைச்சி முறைச்சி சுட்டுனே இருக்கிறான் பாரு, அவனுக்கு இன்னும் கொழுப்பு இருக்கும். தம்பி நீ இங்கே இரு, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா உன்ட்ட தான் வார்னிங் ஒன்று விட்டேன்ல, அதே மீறி என்கிட்டே சண்டைக்கு வரியா, இந்த சாவு வாங்கிக்கோ. எங்கடா உங்களோட கேப்டனு? ஓ அங்கே நிற்கிறாப்பிலையா, இறா வரண்டா கேப்டன். ஆ என்னடா ஒருத்தர் இருப்பான்னு பார்த்தா இங்கே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க, இன்னும் மூணு பேர் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கானுங்க. ஆ சண்டைக்கு வேற வந்துட்டு இருக்கானுங்களே, இவனுங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு ஒன்று. ஆ ட்ரோனு கமான், இந்த ட்ரோனை விடுறாண்டா வாங்கிக்கோ, ட்ரோன் செல்ல குட்டிங்களா, அவனுங்களை விடாதீங்க, இங்கே சமைச்சிருங்க காய்ச்சிங்க. பார்த்தீங்களா நம்மகிட்ட ட்ரோன் இருக்குது, அது சாதாரண ட்ரோன் இல்லை, அது பறக்கும் ட்ரோன், அந்த ட்ரோனே எல்லா வேலையும் முடிச்சு விட்றோம். அங்கே ஒருத்தருக்கானே அவனை நம்மளும் அடிக்கிறது வேணாம் வேணாம், ட்ரோனே அவங்க ஒருத்தருக்கே அப்புறம் அவனே முடிச்சு விட்ருக்கோம். ஓ முடிச்சே விட்டிங்களா, ஓகே தேங்க்யூ, இனி நான் அடுத்த வேலை பார்க்கணும், எனக்கு அடுத்த டாஸ்க்கு வந்துருச்சு. ஸ்பைடர்மேன்னா அடுத்தடுத்த டாஸ்க் குத்தினே தான் இருக்கிறாங்க லூசு பயலுக்கு, போஸ்ட்மேனு கூட ரெஸ்ட் எடுப்பான் போல, இந்த ஸ்பைடர்மேனுக்கு நோ ரெஸ்ட் எப்பா, அடுத்தடுத்து வேலை ஏதாவது குத்தினே தான் இருக்கிறானுங்க. அடுத்த டாஸ்க்கு கார் ராபரியா, அடப்பாவி கார்லாம் ஆட்டே போகிற அளவுக்கு நம்ம ஊரில் வில்லனுக்கு வந்துட்டீங்களா? ஐயோ யார் அதே, ஓ கார் திருட நம்மளை தான் சொல்கிறானுங்களா, டீ இங்கே போறா காரை புகையை விட்டுட்டு இருக்கானுங்க, போலீஸ்காரே புகையை விட்டு ஒருத்தன் ஓடுறான்டா. டேய் இருடா உன்னை தேடி வர மவனே, யாருக்கிட்ட
ஸ்பைடர்மேன் இருக்கிற ஊர்ல திருட்டா. போலீஸ்கார் அப்படியே அடிங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் நாலு ட்ரோன் வர்றேன், அப்போ தான் சாமியா விட்டுற அந்த வாங்கிக்க. ட்ரோன்களை அவனுங்களை சீக்கிரம் முடிச்சு விடு, ஏன்னா நம்ம போலீஸ்காரனே அவனுங்க சொல்றானுங்கோ. அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம எனிமி தான். ஒரு செகண்ட் ஏறி என்ன ட்ரோன்லாம் அங்கே நோக்கி போகுது. ஏ அடே அது போலீஸ்காரா டே, அட பாவீங்களா டே, போலீஸ்காரனே இந்த ட்ரோன்லாம் கொண்டுருச்சு. ஆஹா ஓடிடுறா டே, போலீஸ்காரனை கொண்டா நம்மளுடைய சங்கம் அடிச்சிருவானுங்களே, நம்ம தான் கொண்டா தெரியக்கூடாது. ஒரு நாலு பேர் தான் இருக்கானுங்க, தப்பிச்சு ஓடிடுவோம். போலீஸ்கார் போலீஸ்கார் நான் வேணும்னு பண்ணல, போலீஸ்கார் ஏதோ ஒரு தப்பு திப்பு நடிச்சு இங்கிட்ட வந்துருச்சு. ஒரு செகண்ட் ஏறி அடுத்த டாஸ்கா, என்னடா ஒரு ஒரு டாஸ்கா இனிமேல் வந்துகினே இருக்குது. என்னது என்ன மாதிரி ஒரு ஸ்பைடர்மேனா, அட்டா பாவீங்களா இன்னொரு ஸ்பைடர்மேன் யாரோ வரப்போறாங்க காய்ஸ், ரெடியா இருங்க வந்துட்டான்டா. அட்டா பாவி என்னையும் அடிச்சிட்டானே, எங்கடா அவன் இருக்கேன். டேய் திடீர்னு வந்தான் அந்த ஸ்பைடர்மேன், ஓ ஸ்பூன் உள்ள விட்டு அடிக்கிறான், நான் இறாய் போனேன், எப்படி அடிக்கிற மட்டும் பாரு, இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க, ரைட்டு இந்த லெஃப்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட்டு இந்த வாங்கிக்க, பறக்க விட்டு அடிக்கிறேன், யாருக்கிட்ட யாங்கிட்டேவா காய்ஸ், என்ன பெரிய ஸ்பைடர்மேன் சொன்னாங்க, ஒரே அடியில் படுத்துட்டான். அடா பாவீங்களா இவன் டம்மி தான் போல இருக்கேன் காய்ஸ், என்னது நீங்கள் நம்பலையா, நஜமொழி நான் தான் பார்த்தேன், சின்சான் கிட்டேவா இருங்க போய் காட்டுற மாதிரி, டூப்ளிகேட் ஸ்பைடர்மேன் பா, இது நான் ஒரிஜினல் ஸ்பைடர்மேனே, நீ சின்சான் தான் ஸ்பைடர்மேன், எப்படி அங்கே செத்து கிடக்குறானா, எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தான் ஸ்பைடர்மேன் இனிமேல் கெத்து காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களிடம் இந்த விருப்பது என்ஜிடிங்கிற நான் கேமர் தான்டா.